2023 சிறப்பாக இருக்க வேண்டும் என்றதுக்காக 23 வயசுல இருக்கக்கூடிய இளம் பிள்ளைகளா வந்து நான் வந்து கூப்பிட்டு வந்திருக்கிறோம். ஐயா ஒரு சின்ன திருத்தம், அண்ணனுக்கு 23 வயசு தான், அண்ணனுக்கு இளம் பிள்ளை இருக்கு. இவ்வளவு கேவலமான ஜோக்கத்தை இங்க உள்ள பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? மனப்பாடம் பண்ண டக்குன்னு போட்டுங்க, மறந்துட முடிய வேகமா போடுங்க. ஐயா உடனே போட வேணா, நகைச்சுவை தேவைப்படுது, தேவைப்படுற இடத்துல போடுங்க. கிட்டங்க நம்ம டீமை பிரிச்சிருவோம் ஓகேவா? இதுல வந்து 2K கிட்ஸ் எல்லாம் யாரு கை தூக்குங்க? வாவ், 2K கிட்ஸ் எல்லாம் ஒரு டீம். ஐயா அவன் 2K கிட்ஸ்னா தனக்கு 2 கிட்ஸ் இருக்கு நினைச்சிட்டு இருக்காங்க. சரி சொல்லுங்க ராமர் அவர்களே, 2K கிட்டா நீங்க வந்து இந்த வருடம் சிறப்பாக இருப்பதற்கு நியூ இயர் எதுவுமா என்ன பண்ண போறீங்க? என்ன பண்ண போறேன்? நான் கொஞ்சம் டென்ஷன் ஆவேன் இந்த வருஷத்துல இருந்து. நான் ஒவ்வொரு வருஷமும் சொல்றேன் டென்ஷன் ஆனா லெவன்ஸ் ஆயிட்டு போறான். ஐயா நான் அணி மாத்திக்கிறேன். ஐயா ஏன் ரொம்ப கஷ்டமா இருக்கியா? நீ கேட்ட நேரத்துல இங்க சேர்த்துக்கிறது இல்ல. நீ எல்லாம் அணி மாறாத, அணிலா மாறிடு. ஐயா அதான் நான் சொன்னேன், இருங்க. ஐயா சொல்ல பண்ணாதீங்கடா, இருடா. அதான் அப்ப டென்ஷன் ஆன பாத்தீங்களா? செல்ல குட்டி, நீங்க நிகழ்ச்சியில கடைசியில பேசுங்க. நிகழ்ச்சியா என்ன அது? நியூ இயருக்கு என்ன ரெசல்யூஷன் எடுத்திருக்கீங்க? நான் என்ன சொல்லவே இல்லைங்க. நீங்க சொல்ல வேணாங்க. அதே சின்ன திரை ஷோல வந்து நானே வைஃப் பண்ணிட்டோம், என் பொண்ணு கூட சூப்பர் ஆடி பண்ணிட்டேன். என் பையன் ஒருத்தர் இருக்கான், அவரு புது ஷோ ஆரம்பிச்சுன்னா அடுத்த வருஷம் என் பையன் கூட ஒரு ஷோ பண்ணுவேன். அப்ப விஜய் டிவி உங்க ஃபேமிலிக்காக ஒர்க் பண்ணணும் நாங்க. எஸ் எஸ் அதுதான் அதுதான். ஓகே ஓகே ஓகே, சொல்லி ஆள் தான். ஓகே ஆதவன் நீங்க சொல்லுங்க, ஏதாவது வித்தியாசமான முயற்சி? இல்ல வித்தியாசமான முயற்சி இல்ல, நான் எது பண்றதா இருந்தாலும் நான் சொல்றது மாதிரி மதுரை சொல்லுவாப்ப. அப்படியா? சொல்லுங்க தங்கத்துறை, இந்த சென்ற வருடம் உங்களுக்கு வந்து வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு சம்பவம் நடந்துச்சு, என்ன நடந்தது? சொல்லுங்க. தீபாவளி வந்தது, பொங்கல் வந்தது, சென்ற ஐயா உங்க வாழ்க்கையில நடந்த சம்பவத்தை கேட்டார். ஏன் தீபாவளி எங்க வாழ்க்கையில? பக்கத்து வீட்டு வாழ்க்கையில போச்சு. எங்க வாழ்க்கை தீபாவளி? எல்லா வாழ்க்கையிலும் வந்தது. ஒரு இது மிகப்பெரிய ஒரு ஹிட் படத்துல நடிச்சீங்க, அதை மறந்துட்டீங்களே? ஐயா சார்பட்டா படம் நடிச்சையா? செல்ஃபி படத்துல நடிச்சேன், பன்னிக்குட்டி படத்துல நடிச்சேன், அப்ப நிறைய படம் நடிச்சேன். கடைசியா ஒரு பேர் சொன்னீங்க, நல்லா இருக்கியா அது டைட்டில்? பன்னிக்குட்டி. பன்னிக்குட்டி நடிச்சையா? அதுல நடிச்சிருக்கேன். நாய் சகர் ரிட்டர்ன்ஸ் அண்ணன் நானும் படிச்சிருக்கோம். ஒரு மனுஷன் நிகழ்ச்சிக்கு